என்னண்ணே, நேற்று மினிஸ்டர் வந்திருந்தாரு, இந்த தடவை தலைவர் போஷன் நமக்கு தானே, நமக்கு சரியா இருப்பார்ல? நமக்கு தான் சொல்லியிருக்காரு, அவர் இங்க இருந்தா ரெண்டு நாளும் எல்லா செலவும் நம்ம தானே பண்ணியிருக்கு. அம்மனே, அது என்னன்னு பார்க்கணும், இல்லைன்னா இந்த தடவை நம்மளை கழட்டி விட்டுருவாங்க. ஏண்டா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த தடவையும் பழனிசாமிக்கு தான் போஸ்டிங்கிறாங்க. யார் சொன்னா? நேற்று கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஐஎஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருந்தாரு, பேசிட்டு இருக்கும்போது அவர் தான் சொன்னாரு. அது என்னன்னு பார்த்துக்கங்கடா. ஆமா, இருக்க எல்லா பதவியும் அவர் ஒருத்தருக்கே கொடுத்துருவாங்களாக்கும், இந்த தடவை நமக்கு தான். ஏ டும்க, ஒரு 50 ரூபா இருந்தா குடுறா, பாய் கிடைக்கு பாய் கொடுக்கணும். காஸ்தானு, நான் அவனை ஒரு யோசனை சொல்லவா? ஏனாப்பா தங்கராசா, ஏற்கனவே உன்னால வாங்கப்பட்டது இன்னும் வலிக்குது. எங்க அண்ணே சித்தியா இருக்காரு, நான் அவர்கிட்ட வாங்கிக்கிறேன். ஓப்பா, உன்னை தாங்க ஆனான்றாரா? சித்தா, ஒரு 100 ரூபா விடு, இல்லை அவன் கான்ட்ராக்ட் விஷயமா தாயா? போகலும்ப்பா, நானே நொந்து போய் கிடக்குறேன். அந்த மொக்கச்சாமி கான்ட்ராக்ட் ராஜா திரீடிஸ் கொடுத்து அவங்களும் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அம்பட்டு தைரியம் மாறிச்சா அந்த ஆளுக்கு, இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிட வேண்டியது. ஆமாப்பா, முடிவு கட்டுறேன் முடிவு கட்டுறேன், அடுத்த தடவை வரையும் சொல்லிட்டே இருங்க. என்னண்ணே இதுக்குன்னா மனசை தளர விடலாம? நீ காசை மட்டும் கொடு, சுதியை ஏத்திட்டு வந்து என்ன நடத்துறம்னு பாரு. காசை கூட வச்சுக்க, என்னை இத்தோட விட்டு. உங்க பூசாரித்தனம் வேணாம், உங்க பொங்கச்சோரும் வேணாம், என்னை விட்டுருங்கப்பா. கூட்டம் எடுத்துட்டு வாடா. ஏ கணேசா, என்னங்க காலையில பாத்திரம் விட்டுறாமா? ரவிக்கே எல்லா வேலையும் முடிச்சிருந்தேன், வேலையை முடிச்சாண்டா நீ போன. சரிங்க பூசாரி, ரெண்டு நாளைக்கு தூக்கத்தெல்லாம் பாக்காதீங்க. வர இருக்க நேரத்துல ராத்திரி வீட்டுல என்னையா வேலை இருக்க போகுது? சுத்தபத்தமா தானே இருக்க? ஒழுங்கா தாங்க இருக்கேன். சரி சரி, நீங்க எல்லாம் போயிட்டு காலையில வெள்ளம் வாங்கப்பா, வேலையெல்லாம் நிறைய கிடக்கு. ராஜா ரெடியக்காரங்களுக்குள்ள போறான். ஏய் சித்தா, இந்த கூத்து ரொம்ப நாளா நடக்குது. டேய் டோப்பா, பூட்ட குடுறா. ஏ ராசாத்தி, தண்ணி கொண்டா, சுத்த பத்தமா தானே இருக்கு, யாரும் புழங்கலையே. ஆமா, நீங்க மத்தவங்க புழங்கினத புழங்காத மாதிரிதான் பேசுவீங்க. உட்கார்ல, திருவிழா முடிகிற வரைக்கும் சுத்த பத்தமா இருக்கணும்ல. அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? ஏய், வெளியே ஏதோ சத்தம் கேட்குது, போய் பாருல. ஐயோ, வெளியில யாரோ கதவை பூட்டிட்டாங்க. என் புருஷனா இருக்குமோ? அவன் கோயில லைட்ல கட்டிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, என்ன பண்றது? எனக்கு வேண்டாதவன் எவனாவது அந்த வேலையை பார்த்து விட்டாங்க. பின்பக்கம் கதவு இருக்கா? இப்பதான் புதுசா வர்ற மாதிரி பேசுவீங்க. இதுக்கு தாண்டி ஒத்த வாசல வச்ச வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறது. இவ வேற எல்லாத்தையும் பூட்டி வச்சுக்கிட்டு. சித்தா, நல்ல வேலையா, உனக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கல. கிடைச்சிருந்துச்சுன்னு வச்சுக்க, நீ விளக்கு போறேன்னு திருவிழாக்கு போயிருப்ப, என்ன ஒத்துறேன்னு ஒக்கச்சாமி ஓ வீட்டுக்குள்ள போயிருப்பான். போதும்டா, இந்த மானம் கட்ட பழப்புக்கு நான் சும்மாவே இருந்துடா. டேய் டும்கா, போய் சரக்கு வாங்கிட்டு வாடா. காசி ஆட்ட இருக்கு சித்தன்ட, நம்ம கூலிய வாங்கு. அந்த ஆள்கிட்ட வேலை பார்த்துருக்கோம்ல. ஐயே, அது நேத்து அவங்க தண்ணி அடிச்சோம்ல. அப்ப அது அட்வான்ஸ் இல்லையா? அந்த ஆள் கொடுக்கறதே 15 ஓவாதான். இதுல அட்வான்ஸ் தருவோம் எல்லாக்கும். இந்தா, இது வரைக்கும் சும்மா கொடுத்துக்குந்தான், இப்ப வேலையை பாரு, கூலியை தரேன்றான். மனுஷன் திருவிழா கண்டிட்டு கிடைக்கிற வரையும் சல்லி விசா எடுத்து விட மாட்டாயா? சரி, அலர்ட்ட கல்லு. எத்தனை நாளைக்கு தான் அழகன் பரமும் நம்மளை செலவு பண்ணிக்கிருப்பாங்க? அங்கே நான் சம்பாதிக்கிறாங்களா? நீ இவ்வளோ வச்சு பேசுறிய, உன்னால எங்களுக்கு ஒரு சிங்கிள் டீ வேந்துட முடியுமா? கேட்டால் எங்களுக்கு நீ மூத்த வேண்டுக்கிற, நீயும் வைக்கமில்லாம எனக்கு மட்டும் கால் நல்லாச்சுன்னு வச்சுக்கா, உங்களை உட்கார வச்சு சோறு போடுண்டி. நம்ம திருவிழுக்கு அண்ணாச்சி அந்த ஆள் உன்னை நம்பி ஒத்த வீடு கடை கொடுப்பானா? அன்னைக்கு போய் நீ கேட்டதுக்கு அவன் கடை சுல்லானாச்சும் வரட்டான், நீயும் வைக்கமில்லாமட்ட. என்ன மட்டும் அப்படி செஞ்சிருந்தான்னு வச்சுக்கா, அண்ணாச்சி கழுத்துல ஒத்த கால மடிச்சு தொங்க போட்டு இன்னொரு காலில் மிதி மிதின்னு மிதிச்சிருப்பேன். ஏய் எந்திரா, இந்நேரத்துல தூங்கி விழுந்துகிட்டு. அண்ணாச்சி வேணா கடைதான் அண்ணாச்சி, ஊர்ல எங்க பார்த்தாலும் மோமடி கொள்ளையா இருக்கான். ஏய், அதெல்லாம் நம்ம தெருவுக்குள்ள வரமாட்டாங்கடா.
அண்ணாச்சி அண்ணாச்சி வந்துட்டாங்க அண்ணாச்சி. என்னடா சொல்ற? ஓடியாந்துரு வரக்க முடியல. நீங்களே கம்ப்ளைண்ட் தருவீங்க, முதல்ல உங்களை தூக்கி உள்ள போடணுமா? என்னடா பாக்குறீங்க, பரமண அழகரும் சொன்னதுனாலதான் வந்தேன். இல்ல எங்க கை வைக்கும் தெரியாது, நம்ம அண்ணாச்சி கிட்டே வா, நம்ம வீட்டுல நம்மளே திருறதா? அண்ணாச்சி யாரா? உலக்கி வர்க்கம்டா. ஒத்த கால வச்சுக்க நானே உலக்கின்னு நினைக்கும் போது உங்களுக்கு எல்லாம் என்னடா கேடு? இருந்துருவேன். வரேன். இனிமே இதுங்க கூட எல்லாம் சேராது. ஏன் வெடுக்கணும் வாங்குற? ஏய் படம் போட போறாங்க, வாங்கடி. அப்புறம் என்னடா வந்த டிக்கெட்டை வாங்கின அவள்கிட்ட கொடுத்துட்டு வர்ற? அப்ப நமக்கு இருப்பறமா? நம்ம காசு இருக்கும் போது நீ ஏன் கோலப்படுற? போடா காசு. ஏய் கூட்டத்தை பாத்தீல, இத வாங்கவே இத்து போய் வந்திருக்கோம். கேட்டா நாங்கெல்லாம் மதுரையில பெரியருங்கிற, டிக்கெட் வாங்க முடியாதோ? அவனா இத உள்ள சொல்லியே கிளப்பி விடுங்கடா. இருங்கடா, காத்தால் குடம்பு தெரியலடா போனு. ஏன் அஞ்சு டிக்கெட் கொடுங்க, படம் போட்டாச்சு. அண்ணனுக்கு ஜெய், அண்ணனுக்கு ஜெய, காளையனுக்கு ஜெய, காளையனுக்கு ஜெய.
காசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன், நல்லதே செய்வேன், வெற்றி மேல் வெற்றி வரும். பின்னால பாயுது மச்சக்காடு, முன்னால சீருது மயிலக்காடு, பின்னால பாயுது மச்சக்காடு, அடக்கி ஆடுது முரட்டுக்காடு, முரட்டுக்காடு முரட்டுக்காடு. நெஞ்சுக்குள் அச்சம் இல்லை, யாருக்கும் பயமும் இல்லை. நீங்க அறிவிச்ச பரிசு அடையதுக்காக நான் இந்த மாட்டி அடக்கல. இந்த காளைய யாரு எப்படி உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் நான் இந்த மாட்டி அடக்கினேன். உங்க பரிசு எனக்கு தேவையில்லை, உங்க தங்கச்சி எனக்கு தேவையில்லை. இந்தாங்க. ஐயோ, இதெல்லாம் வேணாம். அலறுதாமா கொடுத்து விட்டேன். நீங்க வாங்கலைனா என்ன கத்துவே? வாங்கிக்கிறங்க. இந்தாமா இங்க வர்ற மாப்பிள. ஒருத்தனுக்கு அஞ்சு பேரு. ஏய், ஒழுங்கா இருக்க மாட்டியா? இல்லடா மாப்பிள, இவளுக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் போலாம் மாப்பிள. என்னடா சொல்றீங்க? மூஞ்சல உடச்சு என்ன நினைச்சிருக்கேன். ஆள் இருக்கா என்னடா? இல்ல மதியாது இல்ல, எனக்கு ஆள் இருக்கா. யார் மேல கை வைக்கிறா? யார் மேல கை வைக்கிறா?